Hello everyone, this is Mahalakshmi, second year BCom Bank Management. I tell about Arinjar Anna VAZHKAI VARALAARU. Anna Pirappum Valarppum. Anna Pirandadu Kanjipuram. Nadarasan Bangaru Ammalukku Maganaga 1909 Aandu September Madam 15ஆம் தேதி பிறந்தார். ஆரம்ப கல்வி அவர் இளமை படிப்பை காஞ்சிபுரத்தில் முடித்தார். பள்ளி பாடங்களை வீட்டில் வந்து மிகுதியாக படிப்பதில்லை. ஆனால் தாயின் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதவற்றை இளமை முதலே கடைபிடித்து வந்தார் அண்ணா. மேற்படிப்பு உயர்நிலை பள்ளி கல்லூரி வரை காஞ்சிபுரத்திலேயே அவர் முடித்துவிட்டார். அப்போதுதான் அண்ணா எந்த கல்லூரி செல்லலாம் என்று எண்ணிய போது பச்சையப்பார் கல்லூரி அவர் கண்முன்னே தோன்றியது. அரசியலில் அண்ணா 1935ஆம் ஆண்டு அண்ணா பிஏ அண்ட் ஆனர்ஸ் தேர்வு எழுதி முடித்தார். இதன் பிறகு அண்ணா அரசியலில் தீவிரமாக ஈடுபடத் தொடங்கினார். ஜஸ்டிஸ் கட்சியில் நேரடியாக பங்கு கொண்டு பயின்றார். பெரியாரின் சில செயல்கள் காட்சி சார்ந்த பலருக்கு மன வருத்தத்தை தந்தது. அதனால் அண்ணாவை பொதுச் செயலராக கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் உதயமானது. கலைத்துறையில் அண்ணா செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்ட வந்தார். தம்முடைய நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றி கொள்ள அவரே நாடகங்கள் எழுந்து தொடங்கினார். 1943ஆம் ஆண்டு அண்ணா சந்திரதோயம் என்னும் நாடகத்தை அரங்கேற்றினார். அடுத்து சந்திரமோகன் என்ற நாடகத்தை அண்ணா அரங்கேற்றினார். சந்திரமோகன் நாடகம் நாட்டின் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. சந்திரமோகன் நாடகத்தின் மூலம் அண்ணா நாடகத்துறையிலும் பிராசத்தை துறையிலும் பெரியதோருக்கு நல்ல தலைவராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் நாடகிந்த கலைஞராகவும் விளங்கினார், புகழ் பெற்றார். முதலமைச்சராக அண்ணா 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டு மக்களுக்கு அண்ணா புரிந்து வந்தார். அதற்கு நன்றி காட்டும் விதமாக 1967ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் திமுகவை வெற்றி பெற செய்தது. 1967ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் நாள் அண்ணா அவர்கள் தமிழக முதலமைச்சராக சென்னை ராஜாஜி மண்டபத்தில் பதவியேற்றார். 1968ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் உடல்நிலை பாதிக்கப்பட்டது, சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றார். உடல்நல குறைவின் போது கடமையுணர்ச்சியால் மேலும் ஓயாது உழைக்க சேர்ந்தார். அதனால் 1909ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் மீண்டும் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு
மருத்துவர்களால் தீவிர சிகிச்சை அளித்த ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டு மக்களுக்கு அண்ணா புரிந்து வந்தார். அதற்கு நன்றி காட்டும் விதமாக 1967 ஆண்டு பிப்ரவரி மாதம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் திமுகவை வெற்றி பெற செய்தது. 1967 ஆண்டு மார்ச் மாதம் 6 நாள் அண்ணா அவர்கள் தமிழக முதலமைச்சராக சென்னை ராஜாஜி மண்டபத்தில் பதவியேற்றார். 1968 ஆண்டு செப்டம்பர் மாதம் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றார். உடல்நல குறைவின் போது கடமையுணர்ச்சியால் மேலும் ஓயாது உழைக்க சேர்ந்தார். அதனால் 1909 ஆண்டு ஜனவரி மாதத்தில் மீண்டும் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மருத்துவர்களால் தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி அண்ணா 1969 ஆண்டு பிப்ரவரி மாதம் 2 நாள் அண்ணா உயிரிழந்தார். நன்றி.